ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்தோட டீசர் வந்து மார்ச் 31 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முத்தையா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்யாவுக்கு ஒரு ஹை ஓப் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இது. ஜி வி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வேல்ராஜ் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. படத்தை மோஸ்ட் ப்ராபப்ளி மே ஆர் ஜூனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன் பாகம் 2 அதோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்க போகுது இது. ஸோ மணிரத்னம் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இது. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பயங்கர ஹிட் அப்படிங்கிறது தெரியும். அதேமாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து உசுராங்குட்டில் அப்படின்னு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தீரா காதல் படத்துலேருந்து. ஸோ ஜெய் அவர்களோட அடுத்த படம் தான் இந்த தீரா காதல். ஸோ இந்த பாடல் வந்து இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, கேட்கணும்னு கேட்கலாம். அடுத்து குட் நைட் அப்படின்னு ஒரு படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. ஷான் ரோலாந்து தான் இசையமைச்சிருக்காரு. ஷான் ரோலாந்து வந்து பயங்கர கண்டென்ட்டாக உள்ள ஒரு படங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொடுக்குறாரு, நல்ல அருமையான பாடல்கள் வித் நல்ல வரிகளோடு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு படம் வந்து மே 12 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் தான். இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு. ஸ்ரேயா சரண் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவி தேஜா அவர்கள் நடித்துள்ள ராவணசூரா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கரமாக போயிட்டுருக்கு யூடியூப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அனு இமானுவல் அவங்களோட பர்த்டே தான் இன்றைக்கி. ஸோ ஜப்பான் டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் வந்து கார்த்தி அவர்களோட ப்ராஜெக்ட், ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் 2023. இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து 10 தலை டீம் வந்து நேற்று அந்த டீம் மட்டும் அந்த படத்தோட ஃபைனல், அதாவது ஃபைனலாக படத்தை பார்ப்பாங்களே, ஸோ அவங்க பார்த்துட்டாங்களாம். எஸ்டிஆர் வந்து ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்துட்டு, ஏன்னா அந்தளவு கண்டென்ட் இருக்குது பலருக்கு படத்தில். ஸோ கண்டிப்பாக எஸ்டிஆர் வந்து பயங்கரம் மாசம் பண்ணி கொடுத்துருப்பாரு. டேரக்டர் கிருஷ்ணா கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம்.